மூணாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அடைந்துள்ளதால் அடுத்த வாரம் தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் உட்பட பல்வேறு அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கையை சபாநாயகர் ஏற்கனவே நிராகரித்துவிட்டார். இந்நிலையில் துறை வாரியான மானிய கோரிக்கை விவாதங்களுக்காக சட்டப்பேரவை மீண்டும் 9ஆம் தேதி கூடுகிறது. அப்போது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மக்கள் தொகை பதிவேட்டை அமல்படுத்துவதில் 2010ஆம் ஆண்டு கடைபிடிக்கப்பட்ட நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான அபுபக்கர் வலியுறுத்தியுள்ளார். முஸ்லீம் சமுதாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறார். அது வார்த்தையில் வாயால் சொல்கிறதில் அர்த்தம் இல்லை. இந்த சட்டத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். புதிய NPR-ஐ நடைமுறைப்படுத்த மாட்டோம் தமிழகத்தில் நின்று சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற அதில் உறுதியாக இருக்கணும். குழப்பமான பதில்களை சொன்னேன்னு சொன்னால் இன்றைக்கி ஒத்துக்க மாட்டாங்க. இது ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் பாதிப்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க, தப்பு. ஜெயலலிதாவின் ஆட்சியாக இருந்திருந்தால் CAA, NPR, NRC விவகாரங்களில் மக்களின் உணர்வுக்கு மதிப்பு அளித்திருப்பார் என்று மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரனுடைய வாக்கு எங்க தேவை என்று பார்த்தீங்கன்னா அசம்பிளிக்குள்ளால தேவை. அது எப்படி தேவைன்னா ஒன்றும் இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம்னு மிக தெளிவாக இருக்க வேண்டும். CAA-க்கு எதிராக, NPR-க்கு எதிராக, NRC-க்கு எதிராக இந்த அரசாங்கம் பயணிக்காவிட்டால் நிச்சயமாக இவர்கள் வந்து அதிமுகன்ற கட்சியே இல்லாத ஒரு நிலைமை வந்துவிடும் என்று மக்களே முடிவெடுப்பார்கள். 2021 தேர்தலில் அதேவேளையில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பான மக்களின் சந்தேகத்தை மத்திய மாநில அரசுகள் போக்கிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக போராட்டத்தை தூண்டிவிடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். NPR-ல இந்த கேள்விகள் கூடாது. தாய்மொழி எது என்று தெரிய சொல்லக்கூடாது. உலகத்தில் எந்த நாட்டில் இல்லாத நிலை. தாய்மொழியை கேட்கக்கூடாது, உங்கள் பெற்றவங்க அட்ரஸ் என்னென்னு கேட்கக்கூடாது, உங்கள் அடையாள அட்டையை ஒன்றும் கேட்கக்கூடாது, எதுவுமே இல்லைன்னு சொல்லியாச்சு டெல்லி அரசாங்கம். மைய அரசு அந்த கேள்விகளையெல்லாம் நீக்கிவிட்டோம் என்று சொல்லுகிற காரணத்தால் அது தேவையா தேவை இல்லையா என்பதனை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அமைச்சரவையும் முடிவெடுக்கும். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவது குறித்து பரிசீலனையில் உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி அண்மையில் தெரிவித்தார். இதனிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி ஆகியோர் NPR குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது. எனவே இதற்கு எதிராக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் வெற்றி. சரி செய்யப்பட்ட மொத்த வருவாய் விவகாரத்தில் நிலுவை